தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளிவர் இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில். தொடர்ந்து நம்மளும் எங்க அடி வாங்கினாலும் அதை ரசிக்கிறதுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அதை ஆதரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. தமிழ் பருக வந்த எங்கள் முப்பாட்டன் முருகப்பெருமானுக்கு நீ வந்து தமிழ்ல மந்திரம் சொல்ல முடியாதுன்னு தேட்டை தானே. ஒருவேளை நான் வந்து சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, நீ சொல்லிட்டு தப்பிச்சு போயிருவியா? ஊற்றா எழுத்து கோயிலுன்ற தமிழ்ல வழிபடு, நான் வெள்ளப்படன்ற என்ன பண்ண வேணும்? எல்லா இடத்துலயும் தாய்மொழியை விரட்டி விரட்டி அடிக்கிறீங்க. பழக்காடு மன்றத்துல இல்ல, பள்ளிக்கூடம் கல்லூரியில இல்ல, வழிபாட்டு இடத்துல இல்ல, நீங்க பத்தாக்குறைக்கு வட இந்திய வந்துட்டான். இந்திய திணிச்சா எதுக்குறாங்கன்னு இந்திக்காரன் திணிச்சிட்டேன். ரெண்டு கோடி பேர் வந்துட்டாங்க. நாங்க இங்க இருந்து நாங்க தான் பெரிய ஜாதி, நாங்க பெரிய ஜாதி அப்படின்னு சொல்லிச்சுங்க. அதை தூக்கி போட்டு ஒரே மீதியை மீச்சு விட்டு போயிருவாங்க. அங்கிட்டு போடான் கண்ணுக்கு தெரியுது எங்க அழிவு. அவன் தாக்குவான்னு ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டேன். இது தொடக்கம் தான், உங்களை கூட நாளைக்கு தாக்கலாம், நம்ம எல்லாரையும் தாக்கலாம். படித்து கட்டுவான், ஏன்னா அவன் வந்து அது அதை ஆதரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஏன்னா வட இந்தியர்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிறாங்க, அந்த இந்திய கட்டாயம் படிக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்குது இல்லை, அதெல்லாம் அவங்கெல்லாம் பாரதிய ஜனதா வாக்காளர், அதனால அதை ஆதரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நம்மளும் எங்கே அடி வாங்கினாலும் அதை ரசிக்கிறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதனால் இதை இப்போ யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி நடக்குது, இது புதுசு இல்லை, ஏற்கனவே நேரம் நடக்குது, இது புதுசு இல்லை, இது தொடர்ந்து நடக்கும், இது நடக்கும்னு நான் சொல்லிட்டு தானே இருக்கு நடக்கும். இல்லை, அது ரொம்ப பழைய செய்தி. ஏன்னா இவங்க ஆளுநரை திரும்ப பெறணும்ட்டு மறுபடியும் ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதி எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்க சொல்லுங்கன்ட்டாங்க. ஒன்றா உட்காந்து விருந்தெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்க, பேச்சு கைன்னு இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநருங்கிற ஒரு பதவி அவசியம் இல்லை. இந்த ஆளுநர் எடுத்து இன்னொரு ஆளுநர் வந்தாலும் அவர் அதே நடக்க போகுது, அந்த பொறுப்பே அவசியம் இல்லை. ஏன்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு மக்களின் நலன் சார்ந்து எடுக்கிற போடுற சட்டம் திட்டத்துக்கு கையெழுத்திடுறதுக்கு மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் மறுக்கிறார் அப்படின்னா அது நல்லா இல்லை இல்லை, அது ஜனநாயக துரோகம் ஆயிடுது. நாங்கள் இந்த ஒன்றியத்துக்குள்ளே இருக்கிறோமா இல்லையா? நாங்கள் வரி கட்டுறோம் இல்லை, நாட்டின் பொருளாதாரத்தில் நிறைக்கிறதுல ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம்ல, அப்போ எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லை. நீங்கள் தமிழ்நாடுங்கிறது இந்தியில் தானே எழுதி வச்சுருக்கீங்க, ஏன் தமிழ்நாடுங்கிறது தமிழ் எழுதுனேன்னு? நீ படிக்க போகிறது இல்லை, நாங்கள் தான் படிக்க போகிறோம், அது என் தாய்மொழியில் எழுதி போக வேண்டியது தானே. திராவிடம்ங்கிறது சமஸ்கிருத சொல்லு, மாடல்ங்கிறது ஆங்கிலம். அவங்க அப்படித்தான் தமிழ் வளர்ப்பாங்க, ஏன்னா அது எங்க தாய்மொழி, அவங்க தாய்மொழி இல்லை, திராவிடர்கள் தாய்மொழி இல்லை. இல்லைன்னா நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் வருமா? ஏன் நம்ம பள்ளி கட்டமைப்புன்னு வராத? நம்ம சென்னை, நம்ம செஸ்ஸு, ஏன் நம்ம சதுரங்க விளையாட்டுலாம் வராத? அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் இப்படியும் பேசிக்கிறாங்க, மொழி செதஞ்சால் இனம் செதஞ்சிருவாங்க, ரொம்ப அக்கறையாக வேற பேசிக்கிறாங்க. அது ஒரு ஏமாற்று தான், எல்லாமே ஒரு ஏமாற்று. அதிமுக ஒரு கட்சி இல்லை, அதனால என்ன இருக்குது, என்ன இருப்பது சொல்லுங்க, இருந்து என்ன நடந்தது, அதை விடுங்க. அது இருந்து நாங்க தான் எல்லாத்துக்கும் மாற்று, இந்திய ஒன்றிய கட்சிகள் இருக்குல்ல, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அந்த கொள்கை எல்லாமே ஒரு கற்பிதம் தம்பி. இந்தியாலாம் ஒரு உருவாக்கம்,
இருந்தது கிடையாது, இருந்தது கிடையாது. நாங்கள் இங்கே அதே மாதிரி திராவிடம்ங்கிறது ஒரு மாயை, அதுவும் ஒரு கற்பிதம். அதுக்கு மாற்றுங்கிறது தமிழ், இது என் தேசம், என் தேசத்திற்கான அரசியல், அது தமிழ் தேச அரசியல், அதுதான். நாங்கள் செய்கிறது வந்து அது ஐயோ தேச துரோகம், பிரிவினைவாதம், அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னா, தெலுங்கு தேசம்னு கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்களாம் வாயில் என்ன வச்சுருந்தாங்க உங்களா? அந்த தெலுங்கு தேசம் கட்சியோட கூட்டணி வச்சாங்களா இல்லையா? இதே காங்கிரஸ், இதே பாரதிய ஜனதா, இல்லை இதே இதே திமுக, அவங்களாம் எல்லாரும் சேர்ந்து கூட்டணி வச்சாங்களா? அப்போ அந்த தெலுங்கு தேசம் இனிச்சது தமிழ் தேசம் தேசம்தான். இரண்டு பிரிவினால பாஜக வளருது அப்படின்னு சொல்லுவாங்க. பாஜக வளராது, பாஜக வளர்ந்தால் என்னை மாதிரி தனியாக நிற்குமா? இப்போ அது வளர்ந்துருக்கு அப்படின்னா நிற்க வேண்டியதானே, ஈரோடு கிழக்கில் தனிச்சு போட்டிட வேண்டியதானே. நீங்கள் மேலே ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஊடகங்களுக்கு, உங்களுக்கு ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 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 கட்டமைக்கிறீங்க, நாங்கள் வளர்கிறோம், நாங்கள் வளர்கிறோம், வளர்கிறோன்ட்டு தனியாக நிற்கணும், நின்று போட்டி போட்டு காட்டணும். உங்களுடைய வலிமை என்ன, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்கன்னு காட்டணும். இப்போ நான் காட்டுவேன், இந்த தேர்தலில் காட்டுவேன். நமக்கு வானூர்தி நிலையங்கள் புதிதாக தேவையில்லை, வானூர்தி தான் தேவை. இருக்கிறதுல பறக்க வண்டியிருக்கா சொல்லுங்கள். இப்போ நம்ம இப்போ சென்னைக்கு நான் போக முடியுமா? காலையில் தான் வானூர்தி இல்லாத போது வானூர்தி நிலையம் இருக்கு. பந்தடிச்சு விளையாடவா சொல்லுங்கள் தம்பி, அது சும்மா எதையாவது பேசுறது. அது அவங்க அப்படி தான், இது வந்து இந்த கட்டமைப்பு அப்படி தான். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இந்த மாதிரி வேலைகளை செய்கிறோம், மக்கள் நலனுக்காக செய்கிறோங்கிறது ஒரு கட்டமைப்பு. அதுதான் இந்த அமெரிக்க பொருளாதார அடியாரின் வாக்குமூலத்தில் ஜான் பர்கின் முன்னுரையிலே எழுதியிருக்காரு, உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு இந்த வேலை தான் செய்வாங்க, சாலை கூடுதல், துறைமுகம் கட்டுதல், வானூர்தி நிலையம் கட்டுதல், இதெல்லாம் செஞ்சு தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள்ங்கிறார். அவங்க உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்களா, எங்களுக்கு தான் வேலை செய்வாங்கன்றார். அதை எழுதியிருக்காரு, நீங்கள் படிங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் பல தடவை என்ன சொல்லிட்டு, அது ஒரு அது ஒரு பைத்தியகாரத்தனமான முடிவு, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. நீங்கள் இதுவரை நாலு கட்டமாக தான் பாராளுமன்ற தேர்தல் இவங்க நடத்திருக்காங்க. மேற்கு வங்கம்ங்கிற ஒரு மாநிலத்திலேயே மூணு கட்டமாக தேர்தல் நடத்தினாங்க இவங்க. அப்புறம் எப்படி நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறீங்க? இப்போ ஒன்று கேட்போம், இப்போ ஒரு இடைத்தேர்தல், ஒரு உறுப்பினரை இறந்து போயிட்டார், ஒரு இடைத்தேர்தல் வைக்கிறீங்க, இப்போ எப்படி இந்த இந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தலா, மொத்த நாட்டுக்கும் தேர்தலா? ஐயா வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றுட்டாங்க, ஆட்சி கலைஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் மொத்தமாக பாராளுமன்றத்துக்கும் மொத்த மாநிலங்களுக்கும் சேர்த்து மறுபடியும் தேர்தல் வைப்பீங்களா? அப்படி ஒரு சூழல் வந்தால் இப்போ நீங்கள் பெரும்பான்மையில் இருக்கிறீங்க, வென்றிருக்கீங்க, அதனால் ஆள்றீங்க. ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமையுது, கூட்டணி ஆட்சி அமையும் போது உங்கள் கொள்கை நீங்கள் நிலைப்பாடு பிடிக்கல, அவங்க ஆதரவை விலைக்கு கொஞ்சம் வெளியேறாங்கன்னா ஆட்சி கவிழும். ஆட்சி கவிழும் போது அப்போ மொட்டு மொத்தமாக பாராளுமன்றத்திற்கும் மொத்தமாக சட்டமன்ற தேர்தலுக்கும் நடக்கும்னா, இது தெண்ட கர்மாந்திர செலவாக இல்லையாது. இது ஜனநாயகத்தின் உறுதித்தன்மையை சீர்குலைச்சிடும். இது எதுக்கு இதை போய் பண்ணிகிட்டு இருக்கணும்? குமாரசாமி வந்து கர்நாடகாவில் முதல்வராக இருக்கும்போது மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்தவர் வச்சுருந்தது, ஆதரவை திரும்ப பெறும்போது ஆட்சி கலையுது, அப்படிதானே? இப்போ நீங்கள் இப்போ மகாராஷ்டிராவில் அவர் உத்தவ் தாக்கரே இருந்தார், உத்தவ் தாக்கரேக்கு கொடுத்த ஆதரவை நீங்கள் விலக்கிக்கிட்டீங்க, அவர்கிட்ட இருந்தே சட்டமன்ற உறுப்பினரை வேலைக்கு வாங்கிட்டு நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டீங்க, அதுதானே? இப்போ ஆட்சி கலைஞ்சிருச்சு, அந்த ஆட்சி இப்போ மொத்தமாக பாராளுமன்றத்துக்கு எல்லாத்துக்கும் கலைஞ்சிரு. இதெல்லாம் சும்மா என் பங்க என் தம்பி பொரோட்டா சூரி சாப்பிட்றம பொரோட்டா சாப்பிடுவாங்க, வாங்க முதல்ல இருந்து ஆட்சி கழிச்சு விளையாடுவாங்க, அந்த கதையாயிரும். அது மக்களாட்சியின் தத்துவத்தை, அது ஜனநாயகத்தின் உரித்தன்மையை சீர்குலைச்சிடும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது அது சண்டை போடுறோம், சண்டை போடுறோம், அரசியல் போராட்டம், சட்ட போராட்டமும் செய்கிறோம். நம்ம முன்னோர்கள் பிழை செஞ்சுட்டாங்க. இறை என்னோடது, கோயில் என்னோடது, என் தாய்மொழியில் வழிபாடுறது தான் தார்மீகம். நீங்கள் உங்களுக்கு தெரியும், அதான் முறை. ஆனால் நீங்கள் அது என்ன பண்ணுறீங்க, தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படுறீங்க. என்னடா அவ்வளவு உங்களுக்கு, நாங்கள் வந்து போனால் போகுதுன்னு ஆகிட்டோமா? நாங்கள் கோயில் யாருது, இறைவன் யாரோடது, எப்படி இருக்கு பாருங்க. மணிநெற்றி உமிழ்ச்சந்தன் தளல் முறை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான், என்னுடைய இறைவன் தந்த மொழி அது. நீ அவனுக்கு முன்னாடி நீ என் தாய்மொழியில் வழிபட முடியாதுங்கிற
அந்த திருவிளையாடல் படத்துல வந்து பாருங்க, இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்தில்ங்கிறான் பிள்ளையான ஒரு பாட்டு. இறையனாரு இறையனாரு தமிழ் பாட்டு எழுதிக்காரல கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரிக்க முடியுன்னு அவையின் தமிழ் எண்ணி பருக வந்த எங்கப்பா எங்கள் முப்பாட்டன் முருகப்பெருமானுக்கு நீ வந்து தமிழில் மந்திரம் சொல்ல முடியாதுன்னு அதெல்லாம் சேட்டை தானே. ஒருவேளை நான் வந்து கட்சி மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நீ சொல்லிட்டு தப்பிச்சு போயிருவியா? கூற்றா எழுத்து கோயிலுன்றான் தமிழில் வழிபடு நான் வெள்ளப்படான்றான். என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ காலத்துக்கு இந்த அநியாயத்தை நாங்கள் அநீதியை சகிக்கணும்? வழக்காடு மன்றத்தில் இல்லை, பள்ளிக்கூடம் கல்லூரியில் இல்லை, வழிபாட்டு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் என் தாய்மொழியை விரட்டி விரட்டி அடிக்கிறீங்க. இப்போ நீங்கள் பத்தாக்குறைக்கு வட இந்தியவன் தான், இந்தியை திணிச்சா எதுக்குறாங்கன்னு இந்திக்காரனை திணிச்சிட்டேன். அவன் எங்கே போய் அடிக்கிறதுப்பா? அவன் நம்மளை அடிப்பான். ரெண்டு கோடி பேர் வந்துட்டான். நாங்கள் இங்கே இருந்து நாங்கள் தான் பெரிய ஜாதி, நாங்கள் பெரிய ஜாதி அப்படின்னு சொல்லி வச்சுங்க. அதை தூக்கி போட்டு ஒரே மீதியை மீச்சு விட்டு போயிருவேன் அங்கிட்டு போடான்ட்டு. கண்ணுக்கு தெரியுது எங்கள் அழிவு, அதுலேருந்து தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறான். பார்ப்போம். உட்காந்து ஒரே மேசத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது பார்த்தே இல்லை. எப்படி பார்த்துருக்கீங்க? அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறேன். வேறு என்ன செய்ய சொல்லுங்க? இவங்க அப்படித்தான், இவங்களால் நின்று சண்டை போட முடியாது, சமரசம் தான் செய்வாங்க, சரணடைவாங்க. ஏன்னா அவங்க கை கைகளில் சுத்தம் தூ உள்ளத்தில் தூய்மை இல்லை. ஏன்னா அவங்க அவங்க சோதனைக்கு போய்விடுவாங்க, வருமான வைச்சோதனை போய்விடுவாங்க. இவங்களுக்கு தெரிய தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன்ட்ட கேட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மொழி போற ஆபத்து வரும் அப்படின்னு சொல்றாரு. எங்கள் மொழிக்கு ஆபத்து வருது, நாங்கள் அதை காப்பாற்ற போராடுறோம். எங்கள் முன்னோர்கள் தொடங்கி வச்ச மொழி போர் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அது முற்று பெறலை. என் மொழிக்கான பாதுகாப்பு இல்லை. திராவிடர்கள் ஆளுகிற வரை அந்த பாதுகாப்பு வராது. தமிழர் ஆளணும், தமிழர் நாட்டை நாங்கள் கேட்கறது தமிழ் வாழணும், அதுக்கு தமிழன் ஆளணும். என் தாய்மொழின்னு நான் நேசிக்கும் போது தான் வரும். உலகத்தில் எனக்கு மட்டும் இல்லை, எல்லா மொழிக்காரனுக்கும் இருக்குது. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று இருந்தால் முகமது தர்வீஸ் முழங்கினான். அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய டிவேலரா, உனக்கு அயர்லாந்து நிலம் வேணுமா, உன் ஐரிஷ் மொழி வேணுமான்னு கேட்கும்போது, என் தாய்நிலத்துக்கு எதிரான ஒரு இணையான ஒரு தாய்நிலத்தை உலகத்தில் எங்கேனும் நான் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் தாய்மொழிக்கு இணையான மொழியை நான் உலகில் எங்கும் பெற முடியாது, எனக்கு ஐரிஷ் மொழியை கொடுங்கன்னு கேட்டான். அந்த பற்று எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது அது வந்து எங்கள் அம்மாவை நான் அம்மானு சொல்கிறது நீங்கள் ஒரு தடவை தான் சொல்லணும், ஓயாமல் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படி? அதெல்லாம் ஏற்படையுது. அது வரவேற்கு, பழங்குடிகளுக்கு கொடுத்தது நான் வரவேற்கு. அதில் எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை. இது கொடுக்குறாங்களே அதையாவது மாதிரி சின்ன நம்ம ஏற்படும். ராகுல் காந்தியோட இந்தியா வந்து ஆக்சுவலாக பிளவுபடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒற்றுமை யாத்திரையோட பலன் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்திய ஒற்றுமை, இந்திய நாட்டின் இந்திய ஒன்றியத்தினுடைய ஒற்றுமை பேசுகிறவர்கள் மாநிலத்தினுடைய தன்னாட்சி உரிமையை, மாநிலங்களின் உரிமையை பற்றி பேசாமல், ஒவ்வொரு மாநில மக்களின் இறையாண்மை பற்றி பேசாமல், இந்திய ஒன்றிய அரசினுடைய இந்திய இந்த நாட்டினுடைய ஒற்றுமை பற்றி பேசுவது வேடிக்கை. மாநிலங்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுக்க போகும்போது இது இதுவரைக்கும் இருந்ததில்லை, நாம் இப்போ உருவாக்க போகிறோம். ஆனால் இது 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 இதே மாதிரி இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னா அந்தந்த மாநிலங்களுக்கான முன்னுரிமை தரப்படணும். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, வரியில் இருந்து மருத்துவ கல்வி மின்னுற்பத்தி விநியோகம் சாலை கொடுதல் பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. எடுத்து போய் மொத்தமாக ஒரு பந்தல் அடைச்சி வச்சுட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நாங்கள் பேரிடர் காலங்களில் கூட வரியை உங்ககிட்ட கொடுத்துட்டு கையேந்த வேண்டியது, ஒரு 500 கோடி கொடுங்க, ஐயோ ஒரு 1000 கோடி கொடுங்கன்னு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவர்கள் அனுசரித்து போவாங்க, என்னை மாதிரி ஒரு காட்டை வந்து உட்காந்துட்டேன்னு வச்சுக்கிறீங்க, பாப்பா போப்பாங்க போப்பான்னு. அப்புறம் தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளிவர் 10 மணிக்கு உங்கள் விஜயில்.